எப்படி ஜெயலலிதா அவர்கள் வாய் கொடுத்து விட்டு ஒம்பளை மாட்டிக்கொண்டு அன்றைக்கு டான்ஸி கேஸில் மாட்டினாரோ அதுபோல் இப்போ ஜெயலலிதா எடப்பாடி பேசியிருக்கேன். இப்பொழுது நேற்று அவர் சவால் விட்டு விட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேற்றைய தினம் எடப்பாடி அவர்கள் தான் ஏதோ உத்தம புத்திரையைப் போல அவரை நீதிமன்றம் நிரபராதி என்று விடுதலை செய்து விட்டதைப் போல பேட்டியளித்திருக்கிறார். நடந்த விவகாரங்களை அவர் உண்மையை மறைக்காமல் சொல்லியிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் உயர்நீதிமன்றத்தில், அதாவது சென்ற அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவருடைய சம்பந்திக்கும் மற்றவர்களுக்கும் முறைகேடாக டெண்டர்களை கொடுத்ததில் 1000 கோடி ரூபாய் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் முறைகேடுகள் நடைபெற்றது என்று அதை விசாரிக்க வேண்டும் என்று விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதற்கு புகார் கொடுத்தேன். ஆனால் அந்த புகாரை அவர்கள் விசாரிக்காத காரணத்தினாலே உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அந்த வழக்கில் நாங்கள் புகார் கொடுத்தும் இன்னும் விசாரிக்கப்படவில்லை என்று சொன்னவுடன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில். எடப்பாடி சொல்லுகிறார், சிபிஐ என்கொயரி நான் கேட்கவில்லை என்று உண்மை. அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்கவில்லை, இன்றைக்கும் சிபிஐ என்கொயரி கேட்கிறவர் தப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய வழக்கை நாங்கள் தொடர்ந்தபோது நாங்கள் கேட்டதெல்லாம் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், அதாவது விஜிலன்ஸ் முறையாக விசாரிக்காத காரணத்தினால் தமிழக காவல்துறைக்கு உட்பட்ட எஸ்ஐடி, எப்படி இன்றைக்கு சிபிசிஐடி இருக்கிறதோ அதே போல் எஸ்ஐடி என்பது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்று இருக்கிறது, அதன் மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். அரசு தரப்பிலும் அவருடைய பதில் மனுவை போட்டார்கள். இரண்டு பேருடைய வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இது இந்த முறை இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை, இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ என்கொயரியை நீதிமன்றமே பிறப்பித்தது, நாங்கள் கேட்கவில்லை என்பது உண்மைதான். அன்றும் கேட்கவில்லை, அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன், அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை, இன்றைக்கும் கேட்கவில்லை. ஏனென்றால் சிபிஐ என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016 570 கோடி ரூபாய் நடு ரோட்டில் கண்டெய்னர் லாரியிலே பிடித்த பணத்தை இதுவரையில் ஏறத்தாழ 8 வருஷம் ஆகும், சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டபோது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆச்சு. சிபிஐ இடத்துல நேரடியாக போய் நாங்கள் டெல்லியில் கேட்டோம், ஆனால் 8 வருஷம் ஆகிறது, அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்பதை இதுவரையிலே சொல்லவும் இல்லை, அதற்குரிய எஃப்ஐஆரும் சிபிஐ போடவில்லை. இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள் சிபிஐயில் நிலுவையில் இருக்குது. ஆகவே தான் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் என்றால் துரிதமாக முடிக்க முடியும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தை விசாரிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணை மட்டுமல்ல நீதிபதியுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்கள் சிபிஐ சிபிஐ என்று திருப்பி திருப்பி கேட்டால் நாங்கள் சிபிஐ இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். இதே காவல்துறை இப்போ சொல்கிறார் இல்லையா எடப்பாடி நேரத்துக்கு, நான் வந்து ஒன்றுமே நான் வழக்கு தொடர்ந்தேன், நான் வழக்கை வாபஸ் பெற்றேன் ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார். நடந்தது என்ன, இங்கே வழக்கு நான் தொடர்ந்தேன், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது, உச்சநீதிமன்றத்துக்கு 10 நாளிலே அதாவது வந்து இங்கே உத்தரவு போடப்பட்டது சிபிஐ என்கொயரிக்கு 11/9/2018 சென்னை உயர்நீதிமன்றம்
சிபிஐ விசாரணைக்கு 11/9/2018 விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டுள்ளது. ஆனால் உடனடியாக சென்று 29/10/2012 இடைக்கால தடை வாங்கினார். இந்துல வந்திருக்கிறது. இந்து பத்திரிகையில் கம்ப்ளைண்ட் அகைன் சிஎம் எஸ்சி ஸ்டேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் பச்சையாக புழுகிறார், நான் தடை கோரவில்லை, செல்லவில்லை. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று சொன்னார். அப்பொழுது ஆட்சி அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டே வாங்கிவிட்டார். பிறகு விசாரணைக்கு 2022 ஃபைனல் இயரிங் வருகிறது. அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏற்கனவே விசாரித்தது சரியில்லை என்பதற்காக ஸ்டேட் போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டு விசாரித்தாங்க. காவல்துறையின் சார்பாக விசாரித்து வந்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. வழக்கு வந்தபோது ஒரே வழக்குக்கு ரெண்டு பேர் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காவல்துறை போடாத காரணத்தினால் நான் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பிரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதனுடைய அடிப்படையில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆயிடுச்சு. இப்பொழுது காவல்துறையை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழக்குக்கு ரெண்டு பேர் தேவையில்லை. என்னுடைய கிரீவன்ஸ் எல்லாம் போலீஸ் விசாரிக்கணும். இப்போ போலீஸே வழக்கு போட்டுச்சு. ஆகவே நான் இதிலிருந்து விலகி கொள்ளலாமா என்று சொல்லும்போது, வேண்டாம், நீங்களும் கீழ்கோர்ட்டுக்கே போய் இதெல்லாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியாது, கீழ்கோர்ட்டே முடிவு செய்யட்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வந்தபோது வாதங்களை கேட்டு என்ன செய்தார்கள் என்றால், அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காவல்துறையினர் ஏற்கனவே விசாரித்திருக்கிறது, அவர்கள் விசாரணையெல்லாம் முறையாக தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி இவரை விடுவித்து விட்டு இன்னொரு உத்தரவை இவனை கொடுத்துருக்கிறார். அதுதான், இதுதான் ஸ்பீக்கிங் ஆர்டர். இந்த மருந்து அப்படியே கன்வீனியண்ட்டாக எடப்பாடி மறைச்சிட்டார். நான் தான் அந்த வழக்கை போட்டிருக்கிறேன். இந்த பெட்டிஷனர் ஆர்எஸ் பாரதி, நான் போட்ட வழக்கில் தான். ரெஸ்பாண்டன்ட் வந்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸு அண்ட் எடப்பாடி. அதில் ஃபைனல் ஆர்டர் என்ன போடுறேன்னா, த ஒன்லி அப்ராப்ரியேட் ரெமிடி இன் லா ஃபார் த பெட்டிஷனர் வில் பி அண்டர் செக்ஷன் 156(3) ஆஃப் தி கோட். த லா ஆஃப் திஸ் கோட் இஷ்யூ இஸ் டூ வெல் செட்டில். அதாவது இந்த விசா வழக்கை ஆர்எஸ் பாரதி தனிப்பட்ட முறையிலே நடத்தலாம், அவர் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டார் சொல்ல முடியாது. காரணம், போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டார். சாஞ்சி சாட்சிகள் கூண்டில் ஏறி சாட்சி சொல்லி குறுக்கு விசாரணை நிரபராதி என்று அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அதற்காகத்தான் நீதிபதி இன்னொரு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கார், ஆர்எஸ் பாரதி தனிப்பட்ட முறை இந்த வழக்கை நடத்தலாம் என்று. நானும் வழக்கு நடத்துவதாக தான் இருந்தோம். அதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. எப்படி ஜெயலலிதா அவரை வாய் கொடுத்து விட்டு ஒம்பளை மாட்டிக்கொண்டு அன்றைக்கு டான்சி கேஸில் மாட்டினாரோ, அதுபோல் இப்போ ஜெயலலிதா எடப்பாடி பேசியிருக்கார். அன்றைக்கி அந்த மாதிரி நான் சொன்னாங்க, 92 டான்சி நிலத்தை வாங்கும்போது நான் தான் அறிக்கை கொடுத்தேன், அரசு நிலத்தை வாங்குவது தப்புன்ட்டு. உடனே வாங்கினேன், அரசு நிலத்தை நான் வாங்கினேன், வாங்கினால் என்ன தப்புன்னு பேசினாங்க அந்த அம்மா. அப்படி பேசுனதுடைய விளைவு தான் கடைசியிலே அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாங்கியதை சரண்டர் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் கண்டனமாகி வெளியே வந்தவர். அதேபோல் இன்றைக்கு 156(3) பிரிவு வழக்கு தொடர்வதற்கு எனக்கு டைம் இருக்கிறது. இப்பொழுது நேற்று அவர் சவால் விட்டு விட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் என்னுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய ஆலோசனை பெற்று தலைவருடைய அனுமதி பெற்று இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவசர குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.